மும்பை சத்ரபதி சிவாஜி பன்னாட்டு விமான நிலையம், அதிகாலை வரவு மற்றும் பஸ் பயணம் காட்சிகளை பார்க்கலாம். பெங்களூரிலிருந்து மும்பை வந்துள்ள இண்டிகா விமானம். நாம் இப்பொழுது ஏப்ரன் என்று சொல்வார்கள் இங்கிலீஷில், தளம் டெம்பரரி தற்காலிகமான தளத்தில் வந்து இறங்கியுள்ளோம். அதனால் பஸ்கள் மூலம் பயணிகளை ஏர்போர்ட் டெர்மினலுக்கு கொண்டு செல்வார்கள். பயணிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விமானத்தை புறப்படுவதற்கு தயார் செய்கிறார்கள். விமானம் தானாக பின்னால் செல்ல முடியாது, அதனால் ஒரு மோட்டார் வண்டியை உபயோகித்து பின்தள்ளுகிறார்கள். பின்னால் ஒரு விமானம் மேல் நோக்கி வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, டேக் ஆஃப். அது உள்நாட்டு வருகை நிலையம், டொமஸ்டிக் அரைவல். नमस्कार, मुंबई के छत्रपति शिवाजी अंतर्राष्ट्रीय हवाई अड्डे में आपका हार्दिक स्वागत है। आपकी सुरक्षा के लिए निवेदन है कि आप दरवाजे से दूर रहें और अपने बच्चों और निजी सामान का ध्यान रखें। इंडिगो की ओर से हम आपका धन्यवाद करते हैं और आपसे फिर मिलने की आशा करते हैं। नमस्कार, वेलकम टू छत्रपति शिवाजी इंटरनेशनल एयरपोर्ट मुंबई। In the interest of safety, do please stay away from the doors, take care of your children and personal belongings. Have a very pleasant stay and thank you for choosing Space Jet Indigo. விமானம் உள்நாட்டு வருகை தளம். இப்பொழுது நாம் உள்நாட்டு வருகை தளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முன்னால் போவது ஒரு இண்டிகோ விமானம், இப்பொழுது தரையிறங்கியுள்ளது. அது மெயின் ரன்வே, அதாவது விமானம் கீழே இருந்ததற்காக வசதி செய்யப்பட்ட கான்கிரீட் போட்ட ரன்வே. இது தற்காலிகமான தளம். வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து நமது ஓட்டுநர் பச்சை விளக்குக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார். முன்னால் இருக்கும் வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது தற்காலிகமான தளம். இடதுகை பக்கத்தில் அருமையான காட்சி. இப்பொழுது இந்த விமானம் பம்பாயிலிருந்து புறப்பட்டு வானத்தை நோக்கி செல்கின்றது. அருமையான காட்சி, வானத்தை நோக்கி செல்லும் விமானம். இப்பொழுது இதற்கு முன் தரையிறங்கிய இண்டிகோ விமானம் தற்காலிக விமான தளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் இருக்கும் இடத்திற்கு வரும். சிறிது நேரத்தில் நம்மை நோக்கி வலதுகை பக்கம் திரும்பி சென்று பின் வழியாக நமக்கு வந்து சேரும். இந்த விமான தளத்திற்குள் போக்குவரத்து மிகவும் அருமையாக செயல்படுத்துகிறார்கள். இப்போது நீங்கள் இண்டிகோ விமானத்தை நன்றாக பார்க்கலாம். நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். அனுப்பு இன்னொரு விமானம் வனத்தை நோக்கி செல்கின்றது. தரை இறங்கிய விமானம் இப்பொழுது தளத்தை நோக்கி, தற்காலிகமான தளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அருமையான காட்சி. இங்கிருந்து மும்பை விமான நிலைய தடத்தின் எல்லா பகுதிகளும் நன்றாக பார்க்கலாம். வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. விமானத்தை நிலையத்தை விருத்தி செய்கிறார்கள். ஆஸ்பேஸ்
உள்நாட்டு வருகை விமான தளம். இப்போது பார்க்கலாம் ஏரோ பிரிட்ஜ் உள்ள தடங்கள் வலதுகை பக்கத்தில் உள்ளன. இடதுகை பக்கத்தில் ரன்வேயில் வந்து இறங்கியுள்ள விமானம் லண்டனிலிருந்து மும்பை வந்துள்ள ஜெட் ஏர்வேஸ் போயிங் 777-300. இது ஒரு பெரிய விமானம், ஒரு 380 பயணிகள் வசதியாக உட்கார்ந்து கொண்டு வந்து சேரலாம். லண்டனிலிருந்து மும்பை வருவதற்கு ஒரு 10 மணி நேரம் ஆகின்றது. உள்நாட்டு வருகை ஏரோ பிரிட்ஜ். உள்நாட்டு வருகை தளம் நாம் இப்போது உள்நாட்டு வருகை தளத்தை இறங்கும் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதிகாலை நேரம் 7:30 இருக்கும். முன்னால் நீங்கள் சூரியன் உதயமாகி பண்ண அருமையான காட்சிகளை பார்க்கலாம். விமான தளத்தின் முழுமையான அருமையான காட்சிகளை பார்க்கலாம். முன்னால் சென்றிருக்கும் பஸ்ஸிலிருந்து பயணிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரைவல் ஹால் எழுதிய பக்கத்தில் மாற்றியிருக்கிறார்கள். நாம் இப்போது இறங்கிவிட்டு உள்நாட்டு தளத்தை நோக்கி, தளத்தின் வாயிலை நோக்கி சென்றிருக்கிறோம். தளத்தின் உள்ளம் உள்ளே இருக்கின்றோம். இப்பொழுது இடதுகையில் இந்த பேகேஜ் கிளைம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம கூட கூட்டு எடுத்துகிட்டு வந்த சாமானை தனியாக வந்து பெல்ட்டில் வரும், அதை நம்ம எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.